ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி ஸ்குட் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லத்தரசிகள் எப்படி பணம் சேமிக்கலாம் அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான். கேர்ள்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி வர வேலைக்கு போய்கிட்டு தான் இருந்திருப்போம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் குழந்தைங்க பிறந்துட்டாங்கன்னா அதுக்கடுத்து குழந்தைங்களை பார்த்துக்கணும், வீட்டை பார்த்துக்கணும், அதுக்கடுத்து வீட்டில் இருக்க பெரியவங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலைக்கு போகிறதில்ல. அதுக்கடுத்து ஒரு பிஸ்னஸ் ஏதாவது பண்ணலாம்னு பார்த்தா கூட குழந்தைங்கள வச்சுட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை தள்ளி போட்டுக்கிட்டே போவாங்க. ஸோ அப்படி இல்லாமல் கேர்ள்ஸ் வந்து எப்பயுமே ஒரு பார்ட் டைம் ஜாப்பாவது பண்ணணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு பிஸ்னஸாவது பண்ணணும். நம்ம சேனல்லே பிஸ்னஸ் ஐடியாஸ்லாம் நிறையவே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவும் செக் அவுட் பண்ணி பாருங்கள், மேலே ஐகார்டில் கூட கொடுக்குறேன். ஸோ கேர்ள்ஸ் பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போகிறாங்க அப்படின்றப்ப அவங்களோட சேலரி. ஸோ அந்த சேலரி வந்து டெய்லி ஒன்ஸாக இருந்தாலும், இல்லை வீக்லி ஒன்ஸ், இல்லைன்னா மாதத்தில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வரும்னு வைங்களேன். ஸோ இப்படி சம்பளம் வந்ததுமே ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், சம்பள காசு வர்ற மாதிரி ஒரு வேலைக்கு நம்ம இருக்கணும். அதுதான் மெயின். மாதம் வந்து மாதம் மாதம் சம்பளம் வரணும். அப்படி வந்தால் தான் நம்மளால் சேமிக்க முடியும். அதே மாதிரி சேமிக்கணும் அப்படின்றப்ப ஃபர்ஸ்ட்டு சம்பளம் வந்ததும் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னென்னா, பட்ஜெட் வந்து நீங்கள் மேக் பண்ணணும். பட்ஜெட் மேக் பண்ணுறதுனா, பட்ஜெட் வந்து எழுதி வைக்கணும். எந்த செலவு வந்து உங்களுக்கு அத்தியாவசியமான செலவு, எது உங்களுக்கு அனாவசியமான செலவு அப்படின்னு பார்த்து எல்லாமே நீங்கள் வந்து எழுதி வைக்கணும். ஸோ காசு உங்கள் கையில் சம்பளம் வந்ததுமே ஃபஸ்ட்டு ஒன் எது, வீட்டில் வாடகை வீடு அப்படி இருக்கீங்கன்னா வாடகை கொடுக்கணும். அதுக்கடுத்து அங்கே இருக்கிற வீட்டில் வந்து நம்ம தண்ணி பில்லு கட்டணும், கரண்ட்டு பில்லு கட்டணும், அதெல்லாம் வந்து உண்மையாகவே அத்தியாவசியமான செலவு தானே. ஸோ அதுக்கான காசை பட்ஜெட் போட்டு நீங்கள் எடுத்து வச்சிடணும். அப்போ தான் தெரியும் உங்களுக்கு எந்த செலவுக்கு எந்த காசு இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் அத்தியாவசியமான தேவைகள், நம்ம இதெல்லாம் கொடுத்துட்டு மிச்சம் இருக்க காசை வச்சு நம்ம வந்து இந்த மாதம் ஃபுல்லாக ஃபேமிலி ரன் பண்ணணும் அப்படிங்கிறப்ப எல்லாத்துக்கும் நீங்கள் காசை தனித்தனியாக பிரித்து வைக்கணும். இதுக்கு இந்த அளவு காசு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரித்து வச்சுருங்க. அப்படி பிரித்து வச்சிங்கன்னா தான் அந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களால் அந்த காசு தான் இருக்குது, இதுக்குள்ளே தான் நம்ம ரன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரன் பண்ணுவீங்க. இல்லை, எல்லா காசையுமே நம்ம வந்து எழுதி வைக்கல, எல்லா காசும் மாதம் வந்ததுமே எல்லாமே செலவு பண்ணிவிட்டு மாத கடைசியில் மிச்சம் இருக்கிற காசு சேர்த்து வைப்போம் அப்படின்னா நம்மளால் முடியாது. ஸோ அதனால் பட்ஜெட் போட்டு எழுதி வைங்க. எல்லா காசும் எது எது தேவையானது, எது எது வந்து செலவுக்கு தேவை, எது எது இப்போயே காசு வந்து கட்ட வேண்டிய அமௌண்ட் அப்படின்னு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு அதிலிருந்து நீங்கள் காசு வந்து பிரித்து பிரித்து நீங்கள் எல்லாமே கட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த பிரித்து கட்டுறீங்க பார்த்தீங்களா காசு, ஸோ அது கூடவே சேர்ந்து நீங்கள் ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போயிருக்கணும். ஸோ அந்த கமிட்மெண்ட்டுக்கான காசும் நீங்கள் வந்து அந்த இடத்துல கட்டியிருக்கணும். கட்டுறதுனா நீங்கள் ஒரு சீட்டு போட்டிருக்கலாம், ஒரு கோல்டு சீட்டு போட்டிருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஒரு ஆர்டி போட்டிருக்கலாம். ஸோ இதெல்லாம் கட்டிடுங்க. ஸோ இதெல்லாம் வந்து சேவிங்ஸு, எல்லாமே கட்டி முடிச்சுட்டு மிச்சம் இருக்க காசில் கிராசரி லிஸ்ட்டு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த மாதத்துக்கான கிராசரி லிஸ்ட்டு போடுங்க. ஒரு தடவை சூப்பர் மார்க்கெட் போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க. மாதத்தில் திரும்ப திரும்ப போக முடியாது. ஸோ மாதம் ஃபஸ்ட்லேயே இந்த மாதிரி லிஸ்ட்டு போட்டுட்டு போய் வாங்குங்க. அதிலே பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கான மீல் பிளானர் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு வாரத்துக்கான மீல் பிளானர் எழுதி வச்சுட்டு அதுக்கு தேவையான காய்கறிகள், அதுக்கு தேவையான பழங்கள் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தீங்கன்னா, ஸோ அதிலேருந்து உங்களுக்கு பணம் வந்து நிறையவே மிச்சமாகும்ல. இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் காய்கறி வாங்க போகும்போது, பழங்கள் வாங்க போகும்போது உங்களுக்கு மிச்சம் வர காசையும் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், உண்டியலில் போட்டு வைங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, எந்த செலவு பண்ணினாலும் உங்களுக்குன்னு ஒரு காசு கொடுத்து, இப்போ ஹஸ்பண்ட் வந்து கொடுத்துருவாங்க காய்கறி வாங்குங்க, நான்வெஜ்ஜுக்கு இந்த காசு, பழங்கள் வாங்க இந்த காசு, கிராசரிக்கு இந்த காசு அப்படி கொடுக்குறாங்க பார்த்திங்களா. அந்த காசில் நீங்கள் முடிஞ்ச வரையும் அவங்க கொடுக்குற காசில் அது அந்த தாண்டி போயிடாமல் அதுக்குள்ளேயே நீங்கள் என்ன பண்ணுங்கள், பட்ஜெட் போட்டு அதுக்கு அளவான காய்கறி வாங்கிட்டு வாங்க. மிச்சம் அதுக்குள்ளேயே மிச்சம் வர்ற மாதிரி வாங்கிட்டு வாங்க.
அப்படி வாங்கிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அதுலேருந்து ஒரு சில காசு கிடைக்கும், ஒரு சில்லற கிடைக்கலாம், கொஞ்சம் கூட கூட கிடைக்கலாம். அப்படி உங்களுக்கு கிடைச்சா அந்த காசையும் நீங்கள் என்ன பண்ணணும், உண்டியலில் போட்டு சேமிச்சுட்டே வரணும். ஸோ கேர்ள்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என்ன கடைக்கு போகிறீங்க, என்ன வாங்குறீங்கன்னாலும் எதுலேருந்து கிடைச்சாலும் அந்த காசை நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி உண்டியல்லையே போட்டுகிட்டே வரலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரெண்டு பேருமே சேமிக்கணும். இந்த காலத்துலலாம் நம்ம வந்து ஹஸ்பண்ட் மட்டும் வேலைக்கு போயிட்டுருக்காங்க, கேர்ள்ஸ் வேலைக்கு போகலை நம்ம அப்படின்றப்ப இந்த ஃபேமிலியை ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வேலைக்கு போகணும். அப்படி ஒய்ஃப் வேலைக்கு போக முடில, குழந்தைய பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றப்ப பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ நானும் என்னோடய சேனலில் பிஸ்னஸ் கேர்ள்ஸுக்கு ஹோம் மேக்கருக்கான பிஸ்னஸ் ஐடியாஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன், மேலே ஐகார்ட்டில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் நீங்கள் ட்ரெஸ் வாங்குறதுக்கு, மேக்கப் திங்ஸ் வாங்குறதுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் கடைக்கு போகும்போது கார்டு கொடுத்து ஸ்வைப் பண்ணிட்டு வராதிங்க. முடிஞ்ச அளவுக்கு காசு கொடுத்து வாங்க பாருங்கள். அப்படி வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த காசோட அருமை புரியும், கையிலேருந்து காசு இவ்வளவு போகுது அப்படின்றது புரியும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் வந்து தண்ணி பில்லு, அதுக்கடுத்து கேஸு, கரண்ட்டு பில்லு இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் அதுலேருந்து எந்தளவுக்கு அதுகளுக்கு வந்து செலவுகளை கம்மி பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணி அதுலேருந்து கிடைக்கிற காசு சேவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஸ்நாக்ஸு. ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வீட்டிலையே நம்ம பண்ணி கொடுங்க. எதுக்கு எடுத்தாலும் கடையில் கடையில்ன்னு ஸ்நாக்ஸ் வந்து வாங்கி கொடுத்து காசு வந்து வேஸ்ட் ஆகாமல், ஒரு சில ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ லட்டு முறுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு வைக்கலாம். செஞ்சு வச்சு இப்படியும் ஒரு வாரத்துக்கு இருக்கும், அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு காசு மிச்சமாகும். அதுக்கடுத்து பர்த்டே ஃபங்க்ஷன், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் உங்களுக்கு வந்து அனிவர்சரி அப்படிலாம் நடக்கும்போது உங்கள் ஹஸ்பண்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்கலாம் பெரியவங்க காசு கொடுத்தாங்கன்னா அந்த காசையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எடுத்து உங்கள் உண்டியலில் போட்டு சேவ் பண்ணி வைங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன், உங்கள் பர்த்டே அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒரு மேக்கப் திங்ஸ் வாங்குறதுக்கு காசு கொடுப்பாங்க, இல்லை உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்குறதுக்கு காசு கொடுக்குறாங்க, இல்லை நீங்கள் அன்றைக்கி ஒரு அவுட்டிங் போகிறதா இருக்கீங்க அதுக்கு அமௌண்ட்டு கிடைக்குது அப்படின்னா எந்த காசாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதுலேருந்து ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் எடுத்து கேர்ள்ஸ் சேர்த்து வைங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா வழிகளிலிருந்தும் உங்களுக்கு கிடைக்கிற காசை எடுத்து என்ன பண்ணுங்கள், சேவ் பண்ணுங்கள். ஸோ ட்ரெஸ் வாங்குறதா இருந்தாலுமே பார்த்திங்கன்னா ஒன்ஸு போய் நீங்கள் மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். எதுக்கு எடுத்தாலும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் வரும்போதும் ட்ரெஸ்ஸு வாங்கணும் வாங்கணும்னு பண்ணாமல் ஒரு ஹோல்சேல் கடைக்கு போய் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தடவை போய் ஃபுல் ஃபேமிலிக்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. அந்த இடத்துல அது வந்து பெரிய அமௌண்ட்டாக தான் இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் நம்ம அந்த வருஷம் ஃபுல்லாக செலவு பண்ண போகிறது இல்லையே ட்ரெஸ்ஸுக்கு. ஸோ இதை வச்சே நீங்கள் வந்து அதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸாக ஒரு அஞ்சு ஒரு ஃபங்க்ஷன் அதெல்லாம் போட்டு போகலாம், அதுக்கப்புறம் நார்மல் யூஸும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக ஒரு அஞ்சு, ஸோ இந்த மாதிரி பத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் மேனேஜ் பண்ணிடுவீங்க இல்லையா. ஸோ அதுக்காக தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹோல்சேலில் வாங்கும்போது எல்லாமே வந்து ரேட் கம்மியாக தான் கிடைக்கும். எதுக்கு எடுத்தாலும் ரீட்டெயில் ஷாப்பில் போய் வாங்கிட்டுருக்கோம் அப்படின்றப்ப கம்மியாக இருக்காது, அது வந்து கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கும். அதனால் ஹோல்சேல்லையே போய் ஃபுல் ஃபேமிலிக்கும் வாங்கிருங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து கேர்ள் வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணலாம், நீங்கள் வந்து ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணலாம், வீட்டிலருந்தே பண்ணலாம், ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம், பார்ட் டைம் ஜாப் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டால் அதுலேருந்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் பார்த்திங்களா, அந்த அமௌண்ட்டு சேவிங்ஸில் நீங்கள் போட்டுகிட்டே வரலாம். கேர்ள்ஸ் என்ன பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட்டு பட்ஜெட் போடும்போதே இந்த இது வந்து உங்களுக்கு அத்தியாவசியமான தேவைகள்னு எழுதுறீங்க பார்த்தீங்களா. ஸோ அதுக்கான காசை கட்டிட்டு மிச்சம் இருக்க காசை வச்சு ஃபேமிலி ரன் பண்ணிவிட்டு, ஸோ அதுலேருந்தும் உங்களுக்கு என்னென்ன வகையிலேருந்து காசு வந்து செலவுகளை கட்டுப்படுத்தி நம்மளால் சேமிக்க முடியுது அப்படின்னு பாருங்கள். ஒரு மாதம் சேமித்து பாருங்கள், ரெண்டு மாதம் சேமித்து பாருங்கள், மூணு மாதம் சேமித்து பாருங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது தொடர்ந்து உங்களால் ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் உங்களுக்கு கையில் கிடைக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலேருந்து செலவுகளை கட்டுப்படுத்துங்க. கேஸ் வந்து எப்படி கம்மியாக வந்து யூஸ் பண்ணுறது, ஒரு மூணு மாதத்துக்கு வர்ற மாதிரி பார்த்துக்கிறது, அதே மாதிரி கரண்ட்டு பில் கம்மியாக வர்றதுக்கு, தண்ணி பில் கம்மியாக வர்றதுக்கெல்லாம் என்ன நம்ம பண்ணணும் அப்படிங்கிற வழிகளை பார்த்து, ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்ட்ரோல் பண்ணி அதுலேருந்து ஒரு சம் ஆஃப் அமௌண்ட் வந்து நீங்கள் சேவ் பண்ண பாருங்கள்.
அதே மாதிரி எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணுற அமௌண்ட்டை வச்சு நீங்கள் வந்து உங்களால் முடியுதுன்னா ஒரு ஆர்டி கட்டுங்க. உங்களால் 1000 ரூபா ஒவ்வொரு மாதம் சில உங்களை கட்டுப்படுத்த முடியுதுன்னா 1000 ரூபா 1000 ரூபா மாதம் நீங்கள் உங்களால் கட்ட முடியுதுன்னா கட்டுங்க. இல்லை நீங்கள் பேங்குக்கெல்லாம் போக முடியாது, போஸ்ட் ஆஃபீஸ் போக முடியாதுன்னா கிடைக்கிற காசை வீட்லேயே உண்டியல்லையே போட்டுக்கிட்டே வாங்க. வருஷ கடைசியில் எடுத்து பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னு. ஒருவேளை அது ஒரு நல்ல பெரிய அமௌண்ட்டாக இருந்துச்சுன்னு வைங்களேன், நீங்கள் அதை அப்படியே எஃப்டியில் போட்டுருங்க. போய் பேங்கில் எஃப்டியில் போட்டு ஒரு வருஷத்துக்கு போட்டுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் நீங்கள் மறுபடியும் இதே மாதிரி சேவ் பண்ணுங்கள், அந்த அமௌண்ட்டையும் எடுத்து எஃப்டியில் போடுங்க. ஸோ எஃப்டியில் வந்து போட்டிங்கன்னா அதில் ஒரு சம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இல்லை மாதம் மாதம் இந்த மாதிரி கிடைக்கிறது அப்பப்போ போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேங்கில் போட்டுகிட்டே வாங்க. அப்படி போட்டுகிட்டே வரும்போது நீங்கள் வந்து அதுக்கு நிறைய இது வழிகள் இருக்குது. ஒன்று ஆர்டியாக மாதம் மாதம் கட்டலாம், இல்லைனா பிபிஎஃப் இருக்குது அதில் வந்து நீங்கள் கட்டலாம். இல்லைனா உங்களுக்கு பெண் குழந்தை இருந்ததுன்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இருக்குது அதில் கட்டலாம். பையனாக இருந்ததுன்னா பொன்மகன் சேமிப்பு திட்டம் இருக்குது ஸோ அதில் கட்டலாம். இந்த மாதிரி 4 வகைகளில் நீங்கள் காசு கட்டிகிட்டே வந்து சேவ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து கேர்ள்ஸ் வந்து நீங்கள் வீட்டில் இருக்கீங்க குழந்தைய பார்த்துக்கணும் அப்படின்றப்ப உங்களுக்கு அந்த இடத்துலையுமே வந்து ஹஸ்பண்ட் கொடுக்குற காசை வச்சு சேவ் பண்ணுங்கள். ஸோ ஒரு இல்லத்தரசியாக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு ஹோம் மேக்கராக இருக்கீங்க அப்படின்றப்ப ஹோம் மேக்கர் நம்ம என்ன பண்ண முடியும், வீட்டில் இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கொடுக்குற காசை நம்ம செலவுகள் கரெக்டாக அதந்த செலவுகளுக்கு கரெக்டாக எடுத்து வச்சுட்டு ஸோ அதிலிருந்து நம்ம மிச்சம் பண்ண முடியும். ஸோ அப்படி மிச்சம் பண்ணுற காசை மறக்காமல் நீங்கள் வந்து சேவ் பண்ணுங்கள். அதை சேவ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எல்லாமே சின்ன அமௌண்ட்டாக தாங்க இருக்கும். போக போக தான் பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பல்க் அமௌண்ட்டாக கிடைக்கும். அப்படி கிடைக்கிறப்ப பார்க்குறதுக்கு உங்களுக்கே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே வந்து உங்களை பார்த்து பெருமைப்பட்டுக்குவீங்க, நம்ம வந்து இவ்வளோ பணம் சேமிச்சிருக்கோமா அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ணும்போது எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பழகிரும், நீங்கள் கண்டிப்பாக நல்லா சேவ் பண்ணுவீங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.